வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்தில் இந்த எபேசு சபையை பார்த்து ஆண்டவர் கொடுக்கிற எச்சரிப்பை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன் என்பதை, அவர் ராஜாதி ராஜா என்பதை இந்த புத்தகத்தில் வெளிப்படுத்தும்படியான இந்த நிகழ்வை பார்க்கும் பொழுது, யோவான் சீஷன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதராக அறிந்திருந்தான். ஆனா அவர் தேவன் என்பதை முழுமையாக பார்த்த பொழுது அவன் அதை கண்டு திகைக்கிறான், பயப்படுகிறான், அவனுக்குள்ளாக கலக்கம் நேரிடுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு முழுமையான மனிதர், முழுமையான ஒரு தேவன். இது எப்படி ரெண்டும் ஒரு மனிதனில் இருக்க முடியும் என்பது என்னலாம்? அவர் முழுமையான மனிதனாக ஏன் வந்தார் என்று சொன்னால், மனிதனுடைய பாவத்துக்காக தன்னை முழுமையான ஒரு மனிதனாக இந்த உலகத்தில், ஒரு மனிதனைப் போல ஒரு கற்பத்தில் பிறந்த ஒரு நிலையில், பாவமில்லாதவராய் மனிதனுக்காக தன்னை பலியாய் ஒப்புக் கொடுத்தார். அதே சமயத்தில் அவர் தேவன் என்பதையும் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. சில இடங்களில் அவர் தம்முடைய தெய்வீகத்தன்மை வெளிப்படுத்துகிறார். சீஷர்கள் கப்பலிலே போய் கொண்டிருந்த பொழுது பயங்கரமான புயல் காற்று எழுப்பின பொழுது ஆண்டவர் அதற்றுகிறார். காற்றும் கடலையும் பார்த்து அதற்றின பொழுது அது அமைதலாயிற்று. அப்பொழுதுதான் சீஷர்கள் இவர் யார் என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறதை பார்க்கிறோம். அவிதமான நிலையில் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் தான் முதல் ஆண்டவர் தன்னை முழுமையான தேவனாக வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். சுவிசேஷத்தில் எல்லாம் நாம் ஒரு முழுமையான மனிதர் என்பதை பார்க்கிறோம். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவர் முழுமையான தேவன், அவரே திரிவைத்தேக தேவனில் ஒருவர், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரில் ஒருவராக அவர் தெய்வம் என்பதை வெளிப்படுத்துகிறது தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம். விசேஷமாக வெளிப்படுத்தப்பட்ட இந்த காரியத்தை குறித்து இங்கு சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். விதமாக ஆண்டவர் இந்த யோவானிடத்தில் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, நீ எழுது, இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீ எழுத வேண்டும் என்று அந்த 1வது அதிகாரத்தில் 19வது வசனத்தில், நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்புகளையும் எழுது. ஆண்டவர் சொல்றாரு, இதை எழுதி நீ இந்த செய்தியை அறிவிக்க வேண்டும். ஆண்டவர் இந்த எழுத்து முறையை உபயோகப்படுத்தினதுனால்தான் அந்த வேதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவேளை ஆண்டவர் யோவானிடத்தில் பார்த்து நான் சொன்னதெல்லாம் போய் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லியிருந்தா, முழுமையாக யோவான் சொல்லியிருக்க முடியாது. அல்லது ஆண்டவர் சொன்னாத சில காரியங்கள் அதில் உட்புகுத்தப்பட்டு இருக்கும். ஆகவேதான் இந்த வேத முறையின் மூலமாக ஆண்டவர் இன்றைக்கும் சபைகளுக்கு தம்முடைய சத்தியத்தை விளங்க பண்ணுகிறார். மோசேயை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினார். பார்வோன் அரமனையில் ஒரு உலக ஞானம் உள்ளவனாக வளரும்படியாக அவனை அங்கு ஆண்டவர் அமைத்து எழுதுன்னு சொல்லி அந்த வேத புத்தகத்தின் ஆரம்பத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். ஆதி ஆகமத்திலிருந்து அவ்விதமாக இந்த எழுதின இந்த காரியம் என்பது ஆண்டவர் உபயோகப்படுத்தின ஒரு காரியம். ஆகவேதான் வேதாகமம் நம் கையில் இருக்கிறது. இது மற்ற புத்தகங்களைப் போல அல்ல, இது கர்த்தருடைய வார்த்தை.
விதமாக எழுதும் பொழுது அவர் சொன்ன முதலாவது காரியம், எபேசு சபையை பார்த்து நீ இந்த செய்தியை எழுதி அனுப்பு என்று சொல்கிறார். இந்த ரெண்டாவது அதிகாரத்தில் இந்த எபேசு சபையின் தூதனுக்கு, ஒருவேளை அந்த சபையினுடைய முக்கியமான பொறுப்பில் உள்ளவர்களுக்கோ அல்லது சபைக்கோ பொதுவாக இந்த செய்தியை அனுப்புகிறார். இந்த சபையில் சில நல்ல காரியங்கள் இருப்பதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். சொல்லப்போனால் எபேசு சபை ஒரு பெரிய சபை, ஆண்டவர் அப்போஸ்தலர்களால் ஏற்படுத்தின சபைகளில் ஒரு பெரிய சபை இது. இந்த சபையானது நிறைய காரியங்களில் சொல்லப்போனால் ஒரு நல்ல காரியங்களை கொண்டதாகத்தான் இருந்தது. அந்த ரெண்டாவது வசனத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 2:2 உன் கிரியைகளை, பிரயாசங்கள், பொறுமை, பொல்லாதவர்களை சகிக்க கூடாதபடிக்கு, அப்போஸ்தலர் அல்லாதவர்களை கண்டறிய காரியம், இப்படி பல காரியங்கள் இழைப்படையாமல் ஆண்டவர் நாமத்தின் மத்தம் பிரயாசப்பட்டாங்க. நிச்சயமா நம்ம பார்க்கும் பொழுது இந்த மக்கள் ஆண்டவருடைய மக்கள் என்று சொல்வதில் சந்தேகமில்லை. ஆனால் இந்த இடத்தில் ஆண்டவர் இவர்களை எச்சரிக்கிறார், ஒரு அறைகோவல் விடுகிறார். என்ன அறைகோவல் விடுகிறார்? மனந்திரும்பு, உன்னுடைய வாழ்க்கையில் நீ மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இந்த மனந்திரும்புதல் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஏதோ ஒரு சில பாவத்துக்காக மட்டுமல்ல, அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கையில் சில வேளைகளில் மாத்திரம் அல்ல, மனம் திரும்புதல் என்பது வாழ்க்கையில் தொடர்ந்து நடைபெறுகிற ஒரு காரியம். இந்த மனந்திரும்பலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது மனிதன் இயற்கையானவன் அல்லது ரட்சிக்கப்பட்டாலும் கூட அவனுக்குள்ள பாவத்தின் போராட்டம் இருக்கு. பெருமைதான் பாவங்களின் தாய் என்று சொல்லப்படுகிறது. பெருமை இருந்தால் அதனுடைய எல்லா பிள்ளைகள், பெற்றெடுக்கிற பிள்ளைகளைப் போல அந்த பெருமை நிமித்தமாகத்தான் மற்ற எல்லா பாவங்களும் வரும். பெருமை இருக்கும் பொழுது மற்றவர்களை அற்பமாக எண்ணுகிற காரியம், தன்னை உயர்வாக எண்ணுகிறது, அன்பற்ற குணம், பகை, இன்னுமாக மேட்டுமையான சிந்தை, இன்னுமாக வாழ்க்கையில் மற்றவர்களை மன்னிக்க முடியாத தன்மை, கசப்பான உணர்வுகள், பொறுமை இல்லை. பெருமையானது பாவங்களுடைய தாய் என்று சொல்லப்படுகிறது. இந்த பெருமையை தான் ஆண்டவர் அதிகமாக வெறுக்கிறார். என்ன கேட்டால், இந்த சபையில் இவ்வளோ நல்ல காரியங்கள் இருந்தது, ஆனால் ஒரு பாவத்தை சுட்டிக்காட்டி அதை குறித்து அவர் பேசுகிறார். ஆண்டவர் அழகாக சொல்ல, பெருமையிலவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அது யாராக இருந்தாலும் சரி, ஒரு பெருமை என்ற ஒரு இருதயத்தில் ஒரு மன மேட்டுமை என்பது மனிதனுக்குள்ளாக இருக்கும் பொழுது ஆண்டவர் அவனோடு இடைப்பட மாட்டார். அவனுக்கும் ஆண்டவருக்கும் பெருமை என்ற காரியம் பெருமையுண்டாக்கிவிடுகிறது. பெருமை காரணை ஆண்டவர் அருவருக்கிறார். இந்த பெருமை என்பதுதான் பிரதானமான பாவம். சாத்தான் விழுவதற்கு காரணமே பெருமைதான். நான் தேவனை போலாவேன். ஆதாம் ஏவாள் விழுந்ததற்கு காரணம் பெருமைதான். நீங்கள் தேவர்களைப் போல் ஆவீர்கள், கடவுளைப் போல் ஆவீங்க. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் தன்னுடைய இல்லாததை கூட அவன் இருக்கிறதாக எண்ணிக்கொண்டு அவன் பெருமைப்படுகிறது நிமித்தமாக ஆண்டவர் அவனோடு கூட இடைப்படுவதை ஒரு நாளும் விரும்புவதில்லை.
அதற்கு பதிலாக பெருமை உள்ளவனோடு அவர் எதிர்த்து நிற்கிறார். அப்படின்னா என்னன்னா, அவனுடைய அந்த பெருமையை, பெருமையின் தன்மைகளின் விளைவை அவன் அறுக்கும்படியாக அவனிடத்துல தன்னுடைய கோபாக்கினையை ஊற்றுகிறார். தன்னுடைய கோபத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். இந்த வேதத்தில் இருக்கிற அடுத்த மிக முக்கியமான குணம் தாழ்மை. இந்த தாழ்மையிலுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். கிருபை என்று சொல்லும் பொழுது ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய இரக்கம், ஆண்டவருடைய தயவு, ஆண்டவருடைய ஒத்தாசை. அவர்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் செவி கொடுக்கிறார். அவர்கள் கேட்பதற்கு மேலாக அவர் கொடுக்கிறார், வழிநடத்துகிறார். தாழ்மையிலவர்களுக்கு ஆண்டவர் நெருக்கமாக இருக்கிறார். தாழ்மையிலவர்களோடு கூட ஆண்டவர் இடைப்படுகிறார். பெருமையிலவர்களோடு கூட தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆகவே இந்த வேதம் முழுவதுமாக மட்டுமல்ல, இன்றைக்கு உலகத்தில் நம்ம பார்க்கறது எல்லாமே என்ன, பெருமை. பெருமை என்ற பாவத்தினால தான் மனிதன் அழிந்து போகிறான். பெருமை என்ற பாவத்தினால தான் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில முற்றிலுமாக தேவனுடைய கிருபைக்கு தன்னை புறம்பாக்கி கொள்கிறான். சாத்தான் பெருமை அவனை ஆட்கொண்ட பொழுது ஆண்டவர் அவனை மன்னிக்கலைங்க, அவனை கீழே விழத்தலை விட்டார். முடிச்சுட்டு அவனுக்கு மனம் திரும்புதலும் கிடையாது, மன்னிப்பும் கிடையாது. ஆனால் மனிதனாகிய பாவத்துக்கு மனிதனுடைய பாவத்துக்கு மாத்திரம்தான் பரிகாரத்தை கொடுத்தார். அவரையே தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்த பரிகாரம். இது சாதாரணமான காரியம் அல்ல. இந்த உலகத்தில் அவர் வந்து பட்ட பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், அவமானம், நிந்தை, மனிதரால் புறக்கணிக்கப்பட்ட நிலை, இவள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு பாவியாக ஒரு மனிதனுக்காக தன்னை முற்றுமாக ஒப்புக் கொடுத்தார். இதன் காரணம் என்ன? அன்புதான், அன்புதான். இந்த அன்பு என்பது தேவன் வெளிப்படுத்துவது தான் ரட்சிப்புங்கிறது. இந்த ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்வது தான் ரட்சிப்பின் ஆரம்பம். நிறைய பேர் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவருடைய அன்பு இல்லைன்னா அந்த ரட்சிப்பு என்பது எந்த அளவுக்கு உண்மையானது என்பதை குறித்து நாம் யோசிக்க வேண்டியது அவசியம். இந்த எபேசு சபை இந்த ஒரு பாவத்தின் நிமித்தமாக ஆண்டவர் சொன்னாரு, உன்னை நான் முற்றுமாக அதமாக்கி விடுவேன், நீக்கி விடுவேன், விளக்கத்தண்டை நான் அங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு, இங்கே நீ எப்படி மனம் திரும்பணும், அந்த மூன்றா நான்கா வசனத்தில், ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய், என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு, ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து பார். முதல்ல நீ எங்க இருக்கிறன்னு சொல்லி யோசனை பண்ணி பார். இங்கே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் சரியா இருக்கிறேன், நான் ஒரு சரியான அளவில் இருக்கிறேன். இது தன்னைத்தானே அவர்கள் போலியாய் திருப்திப்படுத்தி கொள்ளுகிற ஒரு காரியம். எதோடு ஒரு மனிதன் தன்னை ஒப்பிட்டு பார்த்து கொள்ள வேண்டும். இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் பார்க்கணும். வேதம் என்ன சொல்லுது? வேதம் சொல்லுது, ஆண்டவரை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு அவர்கள் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லுகிறது. அப்புறம் ஆண்டவரை அவிதமாக அன்பு கூறுகிறேனா, அல்லது இந்த உலகம் பாதி என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவரை அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி நான் என்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறேனா? இவ்விதமாக ஆண்டவருடைய அளவு என்பது இந்த வேதம் தான் அளவுகோல். இது எத்தனை அடி நீளம், எத்தனை அகலன்னா அளவுகோல் வச்சு தான் பார்ப்போம். நம்ம வாழ்க்கையும் அளக்க முடியாத ஒரு அளவுகோல் இந்த வேதம் தான். வேதத்தை வச்சுதான் அளவுகோல் பார்க்கணுமே ஒழிய, இல்லைன்னா ஒரு குத்து மதிப்பா பேசுறதுல அர்த்தம் இல்லை. நிறைய பேர் நினைக்கிறாங்க, இல்லை நான் பரவாயில்லை,
இது அவங்கள பாரு, அவங்கள விட நான் பரவாயில்ல, இது இவங்களை விட பரவாயில்ல. இப்படி இப்படி மனிதன் தனக்கு கீழாக இருக்கிறவங்களை வச்சு ஒப்பிட்டு பார்த்து அவன் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளுகிறான், ஏமாத்திக்கிறான். அவன் ஒருவேளை மற்றவங்களை பார்த்தா பாரு அந்த பிரதர் எப்படி எல்லாம் நல்லா இருக்கார், அவர் எப்படி தாழ்மையா இருக்கிறார், எப்படி உண்மையா இருக்கிறார், எப்படி அன்பா இருக்கிறார், அதை பார்த்து நம்முடைய வாழ்க்கையில ஐயோ நம்ம அப்படி இல்லைன்னு நினைச்சா அது மனம் திரும்புதலுக்குள்ள நம்மை வழி நடத்தும். ஆண்டவரை பார்க்கும் பொழுது அவருடைய அன்பு இவ்வளவா இருக்குதே, நம்ம இப்படி இருக்கிறோமேன்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில நம்மளை யோசிக்க சொல்லும். இல்ல மற்றவங்களை பார்த்துட்டு நான் பரவாயில்ல, அல்லது நான் பழைய காலத்தில் அப்படியெல்லாம் இருந்தேன் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, இது வந்து ஒரு மாற்றம், மனமாற்றம் அல்ல, இது வெறும் மாற்றம், சேஞ்ச். மனமாற்றம் என்கிறது உள்ளத்தின் ஆழத்துல அந்த ஏற்படுகிற மாற்றம், அதுல ஒப்பு கொடுத்தல் இருக்கும். ஆண்டவரே இப்படி நான் இருந்தேன், இப்ப நான் மாறிட்டேன், இப்படி இருந்தேன் இதுல வளர்ந்துட்டேன், இப்படி இருந்தேன் ஆனா இப்படி காரியம். அது அரைகுறையா இல்லை, நமக்கு சாதகமான காரியத்துல மட்டும் நிறைய பேர் நினைப்பாங்கன்னா சில சாதகமான காரியத்தை மட்டும் எடுத்துட்டு அதை மட்டும் அவங்களை ஒப்பிட்டு பார்த்து தங்களை சரி என்பதாக எண்ணிக்கொள்ளுவார்கள். இல்லை, எது சாதகமானது? வேதம் தான் சாதகமானது. வேதத்தோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காமல் உன்னையே நீ பரவாயில்லன்னு நினைச்சா அது உன்னை ஏமாற்றிக் கொள்கிறாய். அவ ஆண்டவர் என்ன சொன்னார்னா, இந்த எபேசு சபையை பார்த்து நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாயின்னு நினைச்சு பாரு, எங்க நீ வந்து தவறி இருக்கிறன்னு யோசனை பண்ணி பாரு, ஆழமா சிந்தித்து பாரு. இன்னைக்கு சபைகளில் மனம் திரும்புதல் என்பது ஆழமா இல்லைங்க. சீர்திருத்த சபைகளில் கூட ஒரு விதத்துல பார்க்கும் பொழுது உண்மையான மனம் திரும்புதல் என்ற அந்த அஸ்திபாரமே இல்லாமையே போயிடுச்சு. நிறையத சத்தியத்தை போதித்தாலும் கூட உண்மையான ஆழமான அந்த மனம் திரும்புதல், ஆண்டவர் என்ன சொன்னார், மனம் திரும்பு. இயேசு கிறிஸ்து பண்ண முதல் பிரசங்கம் என்ன, மனம் திரும்பு. இந்த ஒவ்வொரு சபையை பார்த்து ஆண்டவர் சொல்ற, மனம் திரும்பு, மனமாற்றம் அடை, மனம் குணப்படு. மனசுல நீ குணமடையணுமாப்பா, குணப்படாம நீ வந்து ஏதோ சில காரியங்களை வந்து நீ சரி என்று சொல்லி உன்னை ஏமாற்றத குணப்படணும். பாவம் வேதனை மனம் திரும்பலாம் என்ன, போன வாரம் நான் சொன்னேன், மனம் திரும்புதல் என்றால் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். பெருமை என்னுடைய பாவம்னா அதை நான் உடைச்சுதான் ஆகணும். பெருமைங்கிற பாவம் வாழ்நாள் முழுக்க உடைக்க வேண்டிய ஒரு பாவம். ஏன்னா அந்த பெருமைங்கிற அந்த காரியமானது நம்முடைய வாழ்க்கையில ஆதி பிதாக்களின் ஆதி பாவமே தான், அது மரணம் மட்டுமாக நாம் போராட வேண்டியது இருக்கும். எவ்வளோ பேருடைய வாழ்க்கையில பாருங்க, பல விதமான பெருமைகள் இருக்கும். ஓ நான் உயர்ந்தவன், நான் உயர்ந்த ஜாதி, எனக்கிட பணம் இருக்குது, எனக்கு படிப்பு இருக்குது, எனக்கு சொத்து இருக்கு. இதை பாருங்க, எங்க சொந்தக்காரங்கள்லாம் பெரிய பணக்காரங்க, சொந்தக்காரெல்லாம் படித்தவங்க. இப்படி பெருமைக்கு அளவே கிடையாது. பெருமை என்பது தன்னுடைய நிலையினால் அல்ல, இருதயத்தில் ஏற்படுகிற ஒரு பயங்கரமான பாவத்தினுடைய அகோர நிலை அது. இட்ஸ் எ ஸ்டேட்டஸ். அப்ப அதிலிருந்து நீ விடுபடணும்னா உன்னுடைய வாழ்க்கையில உன்னை உடைக்கணும். ஆண்டவரே மனம் திரும்புதல் என்பது உன்னுடைய வாழ்க்கையில உண்மையாலுமே நடைபெறுகிற ஒரு மன மாற்றமா இருக்கும். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனை இரக்கம் பெறுவான்.
ஆண்டவர் தெளிவாக சொல்றார், உனக்கு இரக்கம் வேணுமாப்பா. ஆண்டவருடைய உதவி இல்லாமல் நம்ம என்னங்க பண்ண முடியும்? கர்த்தருடைய உதவி இல்லாமல் நான் என்ன செய்ய முடியும்? அநேக சமயங்களில் மனுஷன் தனக்கு ஏற்படுகிற வியாதிகள், கஷ்டங்கள், இது மத்தியில் நொந்து கொள்ளுகிறான், சலித்து கொள்ளுகிறான், பண கஷ்டம், அந்த கஷ்டம், இது ஆனால் நீ நொந்து கொள்கிறதுனால உனக்கு பிரயோஜனமே கிடையாது. நொந்து கொள்கிறதுனால உனக்கு விடுதலை கிடையாது. உன்னுடைய நொந்து கொள்ளுதல் என்பது ஆண்டவரை நோக்கி பார்க்கும் வழி நடத்தணும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் உதவி செய்யும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான பிரச்சனை இருக்குது. ஒரு சிலருக்கு ஒரு வியாதி பிரச்சனை இருக்கலாம், ஒரு சில பண பிரச்சனை, சில குடும்ப பிரச்சனை இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமாக பிரச்சனை இருக்குது. எதையும் குடும்பங்களை பிள்ளைகள் கீழ்படுகிறது இல்லை, பெற்றோர்களை மதிக்கிறது இல்லை, இப்படி பல காரியங்களை நாம் சந்திக்கும் பொழுது ஆண்டவரை நோக்கி பார்ப்பதன் மூலமாக மாத்திரம்தான் நமக்கு பரிகாரம் உண்டு. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, டிப்ரெஷன் ஏன் வருதுன்னா, உன்னை பத்தியே நீ அதிகமா நொந்து கொண்டே நினைச்சிட்டே இருக்கும் பொழுது உனக்கு டிப்ரெஷன் வரும், கண்டிப்பா வரும், மனசோர்வு. ஆனால் நீ என்ன பண்ணணும், எவ்வளோ தேவையில்லாத மக்கள் இருக்காங்க அவளுக்காக ஜெபிக்கணும். உன்னை விட என்ன கஷ்டப்படுகிற மக்கள் இருக்கு அவளுக்காக ஜெபம் பண்ண. ஆண்டவர் அறிந்திருக்கிறார். பொதுவான விதத்தில் இன்றைக்கு மனிதன் வந்து சுயநலம் தான், எனக்கு நான் எனக்காகவே ஜெபம் பண்ணிட்டு இன்றைக்கு அதுதான் மனுஷனுடைய ஜெப வாழ்க்கைங்கிற. அது ஆண்டவர் பிரியமா இருக்கிறதில்ல. அப்போ அனைவருடைய ஜெபம் கேட்கப்படுகிறது இல்லை, எனக்கு இந்த கஷ்டம் நீங்கணும் ஆண்டவரே, அந்த கஷ்டம் நீங்கணும், இந்த பிரச்சனை நீங்கணும், கே செல்றது தப்புன்னு தப்பா, அது ஜெபிக்கிறது தப்பு இல்லை, ஆனால் நீ மற்றவங்களுக்காக எந்த அளவுக்கு ஜெபம் பண்ணுற, ஏன் ஒரு பேப்பரில் எழுதி வச்சு நீ ஜெபம் பண்ணு, உன்னால் மனசில் ஒருத்தர் ஜெபம் பண்ணலைன்னா பேப்பரில் எழுதி எத்தனையோ பேர் இருக்காங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, உங்களை விட என்னை விட கஷ்டப்படுறாங்க எத்தனையோ பேர், எவ்வளோ குடும்பங்களில் எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ நிலைகள், ஏன் உங்களுக்காக ஜெபம் பண்ணலாமே. இந்த சுயங்கிற அந்த காரியம், சுய பரிதாபம், செல்ஃப் பிட்டி உன்னை இன்னும் கீழே கொண்டு போய் பாதாளத்தை தள்ளிடும், உன்னை இன்னும் சோர்வு ஆக்கும், இன்னும் உனக்கு மனமடிவாக்கும், இன்னும் உனக்கு வந்து வாழ்க்கையில் நம்பிக்கையை வந்து குறைஞ்சி போகும். ஆனால் அதே சமயத்தில் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அதை கனப்படுத்துகிறார். வேதம் தான் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த பிலிப்பியரில் என்ன சொல்லப்படுகிறது பாருங்க, நான் இது அடிக்கடி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இயேசுவின் சிந்தை என்பது என்ன, இயேசு இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தார் அப்படிங்கிறத குறித்து நாம் பார்க்கிறோம். அதாவது பிலிப்பியருக்கு நிருபத்தில் இயேசு கிறிஸ்து அவர் எப்படி வாழ்ந்தார் அப்படின்றதை குறித்து சொல்லும் பொழுது அந்த பிலிப்பியர் இரண்டாவது அதிகாரத்தில் அவருடைய மனநிலையை பாருங்க. அந்த அஞ்சாவது வசனத்தில் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக இல்லாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அதுக்கு முன்னால் என்ன சொல்லப்படுது, அவன் அவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. மற்றவங்களை கிறிஸ்து ஒருவேளை அவர் தம்முடைய மக்களுடைய காரியங்களை நோக்கில் நான் வந்து வருங்க வந்திருக்க மாட்டார். இன்னொரு இடத்துல வேதம் சொல்லுது என்ன, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணம், த கமாண்ட்மெண்ட் ஆஃப் காட். உண்மையாலுமே சொல்கிறேன், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாக அவர்களுக்கு அதிகமாக உதவி செய்வார், அவருடைய காரியங்களில் இடைப்படுவார், அவர்களுக்கு ஆண்டவர் தம்முடைய ஒத்தாசை அதிகமாக அனுப்புவார். இந்த எபேசு சபையில் என்ன ஒரு இதுன்னா, ஒரு ஆவிக்குரிய பெருமை அவங்களுக்குள்ள இருந்தது. இன்றைக்கி நிறைய சீர்திருத்த சபைகளில் ஆவிக்குரிய பெருமைகள் அதிகமாக நீங்கள் பார்க்கலாம், போதகர் விசுவாசிங்க. நான் பரவாயில்ல, எந்த இடத்துல ஒன்றுமே சரியில்லையே, சரியில்லை, ஆனால்
பரவாயில்லை. அது மாதிரி அந்த ஆரம்ப நாட்கள் இந்த சீர்திருத்த சபை போயிடுச்சு. ஆரம்பத்தில் இருந்த அந்த சீர்திருத்தவாதிகள் அவர்களுடைய அந்த நிலைகள் எல்லாம் இன்னைக்கு போயிடுச்சு. அதனாலதான் ஆரம்ப நாட்கள் அது அநேக மிஷினரிகள் வந்தாங்க. வில்லியம் கேரி போன்றவர்களெல்லாம் சீர்திருத்த சத்தியத்தை விசுவாசித்தவர்கள். அநேக மிஷினரிகள் வந்தாங்க, உழைத்தாங்க. இதெல்லாம் இன்றைக்கு இல்லை. மேற்கத்திய நாடுகளில் இன்றைக்கு குடும்பங்களையும் சீரழிஞ்சிருச்சு. ஏன்? வேதத்தை விளக்கிட்டாங்க. ஆகவே மனிதன் வந்து ஒரு சுயநலவாதியாக மாறிட்டான், செல்ஃபிஷ்னஸ். இந்த செல்ஃபோன் எல்லாம் வந்துருச்சு இல்லைங்களா, டிவி செல்ஃபோன்ல. என்னன்னா, அவன் உட்காந்துட்டு மணிக்கணக்காக உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவன் தன்னுடைய அந்த இச்சைக்குரிய காரியங்களை அவன் வந்து முக்கியப்படுத்தி அதை பார்க்கறதன் மூலமாக அவனுடைய வாழ்க்கையில அந்த நேரத்தை செலவிடுகிறதிலும் அதுல ஒரு சின்ன கழிகூறுதல் சந்தோஷம். ஆனா அது கேட்டு கேதுவானது, உன்னுடைய ஆத்மாவுக்கு அழிவை கொண்டு வரும். அப்படி மணிக்கணக்கா செல்போனை வச்சு உட்கார்ந்து இருக்கிறவங்க ஜபம் பண்ணுவாங்களா? ஜபாவி இருக்குமா? ஜபாவி இருக்காது. கிறிஸ்துவின் சிந்தை இல்லையா அது. இன்னைக்கு அது இல்லாம பல தவறான காரியங்கள் செல்போன்ல வந்திருக்கு. வயதானவர்கள் முதலாக செல்போனில் அழிந்து போய் கொண்டிருக்கிற மக்கள் நிறைய ஆயிட்டாங்க. இவை சுயநலம், சுயம். இந்த எபேசு சபையில ஒரு ஆவிக்குரிய பெருமை. பார், நான் ஆண்டவருக்காக உழைக்கிறேன், நதை பண்றேன். அவருடைய எல்லா காரியங்களை நீங்க பாருங்க. அவங்கள குறித்து அவர் சொல்லும் பொழுது பல காரியங்களை சொல்றார். ஆனா அது எல்லாமே அவர்கள் ஒரு மேட்டுமையான சிந்தையோடு கூட தான் இருக்கிறார்களே ஒழிய, அங்க அவங்ககிட்ட பாத்தீங்கன்னா பிரயாசம் இருக்குது, பொறுமை இருக்குது, பல காரியங்கள். ஆவி இன்னைக்கு ஆவிக்குரிய பெருமைங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு தீதான காரியம். சாதாரண பெருமையை விட ஆவிக்குரிய பெருமையை ஆண்டவர் அருவருக்கிறார். சாத்தானுடைய பெருமை ஆவிக்குரிய பெருமை தான். ஆகவே பெருமையில பல விதமான பெருமை இருந்தாலும் ஆவிக்குரிய பெருமை ஆண்டவர் அதிகமாக அளக்கிறார். ஆகவே இன்னைக்கு ஆவிக்குரிய பெருமை எங்க பார்க்கலாம்? கிறிஸ்தவர்கள் மத்தியில பார்க்கலாம். பரவாயில்ல, நான் அவங்கள விட பரவாயில்ல, நான் அதை பண்றேன். அது ஆண்டவர் இன்னும் அதிகமா அருவருக்கிறார், அதிகமா அருவருக்கிறார், அதிகமா ஆண்டவருக்கு உழைக்கும் போது பவுல் என்ன சொல்றாரு? நான் எல்லாரிலும் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், அல்லாத விட நான் அதிகமாக ஆண்டவருக்கு உழைச்சேன். ஆனால் நான் அல்ல, என்னோடு கூட இருந்த கிருபையே அப்படி செய்தது. என் முயற்சியினால் அல்ல, ஆண்டவருடைய உதவியினால, ஒத்தாசையினால நான் அதை செய்தேன். அதனால இன்றைக்கு நம்ம வாழ்க்கை வந்து நம்ம ஆண்டு விட்டுறார். உடைய சொந்த வழியில் கட்டுறையா கட்டு, நீ எவ்வளோ தூரம் கட்டுறையா கட்டு, ஆண்டவர் விட்டுறார். நல்லதான் வெளிப்படுத்த விசேஷத்துல பாவம் செய்கிறவன் இன்னும் பாவம் செய்யட்டும், சுத்தமா இருக்கிற இன்னும் சுத்தமா இருக்கட்டும் நான் சொல்றார். ஆகவே இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் விரும்புகிறபடி வாழ முடியுமா? முடியும். இன்னைக்கு அதுதான் நம்ம உலகத்துல பாக்குறோம். மனுஷனுக்கு பணம் இருந்தா அவன் திட்டமிடுறான், அதை பண்றான், இதை பண்றான். ஆனா அதுபா கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆண்டவருக்கென்று அதிகமாய் உழைத்தாலும் தாழ்மைய, ஆண்டவரே என்னால் அல்ல, இது நீங்க எனக்கு கொடுத்த ஒரு கிருபை, எனக்கு கொடுத்த அந்த பலம், எனக்கு கொடுத்த ஞானம், எனக்கு கொடுத்த அறிவுனால இதை நான் செஞ்சிருக்கிறேன். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் நான், பிரயோஜனம் இல்லாத ஆண்டவரே. அப்ப இந்த எபேசு சபையில என்னன்னா, ஒரு அவ்வளவு அருவருக்கத்தக்க வியாதி. 10 பேர் இயேசு நடத்துல தூரத்தில் வந்து சாத்த, ஐயரே எங்களை குணமாக்கும். ஆண்டவர் சொன்னார், நீங்க போய் ஆசாரி இடத்துல காண்பீங்க. இயேசு வேற ஒண்ணுமே சொல்லலை, போய் ஆசாரி இடத்துல காண்பீங்க. அப்ப 10 பேரும் திரும்பி போகும் பொழுது திடீர்னு பார்த்தா குஷ்டரோகம் நீங்கிடுச்சு, வியாதி இல்லை. கையை பார்த்தா, சூம்பின கை எல்லாமே பார்த்தா நல்லா இருக்கு. ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறாங்க,
அடே உனக்கு மூக்கு சரியாயிடுச்சு, எல்லாமே சரியாயிடுச்சு, எல்லாம் நல்லாயிடுச்சு. அவர்கள் சிறு குழந்தை கொத்த நல்ல சரீரமெல்லாம் வந்துருச்சு. அப்ப என்ன பண்ணாங்க, 9 பேர், ஐயோ இவ்வளவு ஒரு கொடிய வியாதி இருந்த ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்துருக்காரே, அவருக்கு போய் நான் நன்றி சொல்லணும்னு சொன்னாங்களா? இல்லை, 9 பேர் கிளம்பிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு சமாரியன், அவன் கிறிஸ்தவன் இல்லை, அவன் சமாரியன், அவன் யூதன் அல்ல, திரும்பி வந்து ஆண்டவர் இடத்துல அவன் விழுந்து நன்றி சொல்லுகிறான். அப்போதான் ஆண்டவர் சொல்கிறார், சுத்தமானவங்க 10 பேர் இல்லையாப்பா, நீ ஒருத்தர் தான் வந்திருக்கிற. நீ கிறிஸ்தவர்கள் அப்படி தாங்க இருக்காங்க, நன்றி ஆண்டவருக்கு நன்றி இல்லை. ஆனால் அன்புன்னா, அன்பில் இருக்கிற ஒரு குணம் என்னன்னா நன்றி உள்ள இருதயம். ஆண்டவரே எனக்கு எப்படி உதவி செய்திருக்கிறீர், இப்படிலாம் என்ன நீ வழி நடத்தியிருக்கு, நான் இப்படிலாம் அழிஞ்சிருப்பனே, எனக்கு இம்மட்டும் ஒரு வழியை காமிச்சது நீர் தானே. அதுமேல ஒரே ஒரு மனுஷன் தான் ஆண்டவர். அப்ப ஆண்டவர் அந்த 9 பேரை எதிர்பார்த்தார், எதிர்பார்த்தார், நன்றி உள்ள இருதயத்தோடு திரும்பி வரணும்னு எதிர்பார்த்தார். ஆனா அவங்க வரல, போயிட்டாங்க 9 பேரும். ஒருவேளை கடைசி மட்டும் வியாதி இல்லாமல் மறிச்சிருப்பாங்க, ஆனால் எங்கே போயிருப்பாங்க, நரகத்து தான் போயிருப்பாங்க. ஏன் ரட்சிக்கப்படலை, மெலுமையாக வெறுமையாக சரீரம் சுகமாச்சு. ஆனால் இந்த ஒரு சமாரியன் திரும்பி வந்து ஆண்டவர் இடத்துல நன்றி சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னார், அவனை ரட்சிக்கிறார், அவனுடைய ஆத்மாவை மீட்கிறார். சரீரத்திலிருந்து மீட்பு பெற்ற உடனே அவன் சரி, ஆனால் ஆத்மா சுகம் இல்லையே, ஆத்மாவில் ரட்சிப்பு இல்லையே, ஆத்மா குணமடையிலையே. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுடைய அதான் பார்க்குறான், ஆத்மா குணம் அடையிலையே. அப்புறம் இல்லையே அன்பு, அதான் ஆண்டவர் சொன்னார், நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தன்னு யோசிச்சு பண்ணிக்கலாம். எங்க வந்தது இந்த ஆவிக்குரிய பெருமை, எப்படி நீ ஒரு பெருமைக்காரனா மாறின? அன்பு போயிடுச்சு, அந்த அன்புங்கிற அந்த குணமெல்லாம் உங்கள்கிட்ட அற்று போய்விட்டது. அன்புனுடைய அருமையான ஒரு குணம் என்ன தெரியுங்களா, தாழ்மை இருக்கும். ஆண்டவரை நேசிக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு உண்மையான ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு ஒவ்வொரு நாளுமே அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்ற ஒரு உணர்வு இருக்கு. ஆண்டவரே என்னை எவ்வளவெல்லாம், எனக்கு எத்தனையோ பேர் இல்லாத சிலாக்கியத்தெல்லாம் கொடுத்துருக்கிற ஆண்டவரே. சிலருக்கு என்ன தெரியுங்களா, எவ்வளவோ ஆண்டவர் கொடுத்துருப்பாரு, அதெல்லாம் விட்டுடுவாங்க, இல்லாத இல்லாத பிடிச்சுக்கிட்டு முறுமுறுத்துக்கிட்டு இருப்பாங்க, எனக்கு இது இல்லை. அதுதான் இஸ்ரவேல் மக்களின் பாவம். ஆண்டவர் எவ்வளோ காரியங்களை செய்தாரு, அதையெல்லாம் அந்த ஜனங்க நினைவு வரல. ஒரு சின்ன தண்ணீர் கசப்பானா முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இல்லையே மனிதனுடைய இருதயம் அவ்வளோ பொல்லாததுங்க. பைபிளில் தான் சொல்ல, எல்லாத்தையும் பார்க்க இருதயம் திருக்கு மகா கேடுல, எல்லா இருதயமே மோசம்தான். ஆனால் ஆண்டவராக அந்த இருதயத்தை மாற்றினால் ஒழிய விடுதலை இல்லை. ஆண்டவராக அந்த இருதயத்தில் வெளிச்சத்தை கொடுத்தாலே வெளியில் இல்லை. அப்போ நான் வந்து என்ன பண்ணணும், ஆண்டவராக கொடுக்கட்டும் இல்லை? இது நீ ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்பணும். ஆண்டவரே எனக்குள்ளே இந்த மாதிரி பொல்லாத காரியங்கள் இருக்குது, மன்னியும் ஆண்டவரே, இதெல்லாம் எடுத்து போடும், நான் உண்மை நேசிக்கணும். இந்த உலகத்தில் உண்மை தவிர முதலாவது தேவனுடைய ராஜ்ய அவருடைய நீதியை தேட முழு இருதயத்தோடு அவரை நேசி, ஆண்டவரை நேசிக்காதனால தான் எங்கள் மனுஷனை அவன் நேசிக்க முடியறதில்ல. ஆண்டவரிடத்துல அவன் நேசிக்கிறதில்ல. அதனால அவன் ஏன் பெருமைன்னா, ரொம்ப அழகா சொல்லப்படுகிறது. அந்த ஒரு வசனத்தை முடிச்சுட்டு சொல்லி நான் முடிக்கிறேன் பாருங்க. ஏன் கேட்டு அவன் ஏன் மனுஷனை நேசிக்க முடியும்னா, ஆண்டவரே அவன் நேசிக்க மாட்டேங்கிறான். ஆண்டவரை நேசிக்காதனால தான் மனுஷன் அவனை நேசிக்க முடியறதில்லை. ஆண்டவர் உண்மையாக அவன் நேசிச்சானா மனுஷனை நேசிக்க முடியும். இதை வாசிச்சு முடிக்கலாம். 1 யோவான் 4 அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு, 1 யோவான் 4:20 தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? ஆண்டவர் கேட்கிறார். அவன் பொய்காரம்பா, அவன் போல் சொல்றதெல்லாம் பொய்யே அப்படின்னு ஆண்டவர் சொல்ற. அப்புறம் அடுத்த வசனத்தில் என்ன சொல்றாரு,
அது மட்டும் இல்லை, அவன் பொய்யன் மட்டும் இல்லை, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன், 21, தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவரால் பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் ஏங்க மனுஷனா, ஒரு மனுஷனை நீ அன்பு கூறு அன்பு கூறுனா கூட அவன் கூற மாட்டாங்கிறான்னு, அவன் ஆண்டவரையும் அவன் அன்பு கூற மாட்டாங்கிறான், ஆண்டவரையும் அவன் நேசிக்கிறதில்லை. அதனால மனுஷன் அவனால் நேசிக்க முடியாது. இல்லை, எவ்வளோ ஒரு வருத்தமான ஒரு காரியம். ஆண்டவரே, அவர் தான் நமக்கு ஜீவனை கொடுத்துருக்காரு, பலத்தை கொடுத்துருக்காரு, எவ்வளோ நன்மையை கொடுத்துருக்காரு, ஆனால் அவரை நம்ம நேசிக்க முடியல. மனுஷன் அவரை நேசிக்காதவன் மனுஷனை நேசிக்கவே மாட்டானுங்க. ஆனால் உண்மையாக ஆண்டவரை நேசிக்கிறவன் மனுஷனை நிச்சயமாக நேசிப்பான். இன்னைக்கு ஏங்க மனுஷனிடத்தில் சபைகள்லாம் அன்புங்கிறது இல்லை, ஒருவருக்கு ஒருவர் நேசங்கிறது இல்லை? ஏன்னு கேட்டால் அவன் அன்பை தேவனையே நேசிக்க மாட்டாங்க. ஆகவே மனிதனை நேசிக்கிற நேசம் இடத்துல இருக்கிறதில்ல. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? மனம் திரும்பு. அதுதான் ஆண்டவர் சொல்கிறேன், மனம் திரும்புப்பா, அதை சரிப்படுத்துப்பா, ஆண்டவர் இடத்துல போய் மன்னிப்புக்கள், ஆண்டவரே என்னை நேசிக்கலையே, நீ கட்டளை கொடுத்துருக்கீர் முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு முழு மனதோடு நேசிக்கான, நேசிக்கலையே, என்னை மன்னியும் ஆண்டவரே, எனக்கு உம்மை நேசிக்கிற ஒரு இதயத்தை தாரும், என்னை மாற்றும், என்னை விடுதலையாக்க, என்னால் முடியல, என் குணம் ரொம்ப மோசமாக இருக்கு. மனந்திரும்பி தாழ்த்தி, மனந்திரும்புதல் தாழ்மையோடு இடைப்பட்டது. இன்னைக்கு ஏன் மனந்திரும்ப மாட்டேங்கிறான் தெரியுங்களா? பெருமை தான் காரணம். அவன் அந்த பாவத்தை விட்டு வெளியே வர மாட்டான்னா அவனுக்கு பெருமை, அதை எப்படி நான் விட்டு வர முடியும்? மனந்திரும்புதல் என்பது தாழ்மைப்படுதல். பெருமைக்காரன் மனந்திரும்ப முடிவதில்லை, ஏன்னா அவனுக்குள்ள அந்த பெருமை என்பது அவ்வளோ ஆழமாக ஊறிப்போச்சு. இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தினார், இல்லை சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அவரை நேசிக்க முடியலன்னா, இயேசுவே நீ நேசிக்க முடியலன்னா மனுஷனை நேசிக்க முடியாது, முற்றிலும் முடியாது. அப்படி நேசிக்கிறேன்னு சொன்னால் அது போய். அப்படி ஆண்டவரிடத்தில் தாழ்த்தும், ஆண்டவரே நீர் தாழ்மையுள்ளவர். அவர் என்ன சொல்ல, நான் சாந்தமும் மன தாழ்மையுமா இருக்கிறேன். சாந்த குணம் இருக்கு, என்கிட்ட மன தாழ்மை இருக்கு. அமேரில் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நீ எப்படி வாழ்கிற வாழ்க்கை, ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோ, நீ ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போகணும். இப்போ எங்கே போக போகிற? வாழ்நாள் முழுதும் பெருமையோடு வாழ்ந்துட்டு நீ மோட்ச ராஜ்யம் போக முடியுமா? போகவே முடியாது. ஆண்டவர் உன்னே ஒன்று சொல்லுவார், உன்னை எனக்கு தெரியாதுன்றுவார், அவ்வளோதான், உன்னை அறியேன். ஆண்டவரே நான் அப்படி போனேன், அஞ்ச சர்ச்சுக்கு போனேன், இந்த சர்ச்சுக்கு போனேன், எல்லாம் உன்னை எனக்கு தெரியாது நான் சொல்கிறேன். ஏன்னா இங்கே இருக்கும் பொழுதே அவரை உனக்கு தெரியாது, அவரை உனக்கு தெரியாது. இங்கே இருக்கும் பொழுதே அவரை உனக்கு தெரியாது. ஏன்னா அவரிடத்துல உண்மையான ஒரு உறவு உனக்கு இல்லை, ஒரு மனம் திரும்புதல் இல்லை, ஒப்பு கொடுத்தல் இல்லை, அவருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. நீ அங்கே போனால் மட்டும் புதுசாக வந்துருமா? வரவே வராது. அவை மனம் திரும்புதல் என்று இந்த உலகத்தில் நம்மை தாழ்த்தி தேவனோடு ஒப்புரவாகிறான். ஆண்டவர் என்ன சொன்னார்? என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன், அவைகளுக்காகத்தான் என் ஜீவனை கொடுக்குற. ஆண்டா தான் சொன்னார், என் ஆடுகளுக்காகத்தான் என் ஜீவனை கொடுக்குறேன், என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன். உன் ஆண்டவர் அறிஞ்சிருக்காரா? நீ அவருடைய ஆடா? யோசனை பண்ணி பார்க்கணும், மனம் திரும்பணும், ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான போதனைகள் இன்னைக்கு ஆண்டவரே, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சபைகளில் பல விதமான பிரசங்கங்கள், ஆனால் ஆண்டவரே உண்மையான ஒரு மனம் திரும்புதல் என்பது இல்லை என்றால் மனித வாழ்க்கையில் இந்த மோட்ச ராஜ்யத்துக்கு போக முடியாத. ஆண்டவரே மனம் திரும்பினவர்களுக்கு தான் மோட்சம். ஆண்டவரே தான் சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. மனம் திரும்பாதவர்களுக்கு பரலோக ராஜ்யத்துக்கு இடமில்லை. ஐயோ ஆண்டவரே, இன்னைக்கு நிறைய பேர் மனம் திரும்புறதே இல்லை. ஏதோ ஒரு பாரம்பரியமாக கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன், வளர்ந்தேன், சர்ச்சுக்கு போனேன், வந்தேன், ஆனால் ஆண்டவரே அவருடைய ஆத்மா மனம் திரும்பலை. ஆகவே மனம் திரும்பாதவங்களுக்கு பரலோகத்தில் இடம் இல்லை ஆண்டவரே. ஐயோ அப்படின்னா எத்தனை பேர் உண்மையாக மனம் திரும்புகிறார்கள்? ஆண்டவரே இந்த சபையை கிருபையாக கண்ணோக்கி பாரும். ஒரு வாரமாக வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுலே நினைவு கூறுகிறேன், சந்தேகம் ஆண்டவரே, இந்த இடத்துல உட்காந்து தேவனுடைய பிள்ளைகளை போல சத்தியத்தை கேட்குறாங்க, ஆனால் அவங்களுடைய இருதயமோ
நமக்கு தூரமாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே, அவர்களை நீர் அறிந்திருக்கிறீர், உடைய எண்ணங்களை அறிந்திருக்கிறீர், அவருடைய சிந்தனை எல்லாம் நமக்கு தெரியும். உடைய உண்மையாக மனம் திரும்புகிறவர்கள் யார், உண்மையாக தங்களுடைய வாழ்க்கையை தாழ்த்தி கர்த்தரிடத்தில் மனத்தாழ்மையை தேடுகிறவர்கள் யார் என்பது தெரியும். அது வார வாரம் ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டுட்டு ஒரு நாளும் மனம் திரும்பாமல் தாழ்மைப்படாமல் ஆண்டவருக்குன்பாக ஆண்டவரே அவர்கள் தாழ்மைப்படாமல் போகும் பொழுது, ஐயோ ஆண்டவரே அவருடைய ஆத்மா எவ்வளோ பயங்கரமான ஒரு அழிவுக்குள்ளாக இருக்கமை குறித்து எண்ணி பார்க்கும் பொழுது பயப்பட வேண்டியதற்கு, ஆண்டவரே எந்த நேரத்தில் வேணாலும் மரணம், எந்த நேரத்தில் வேணாலும் இந்த உலகத்திலிருந்து அழைப்பு ஆண்டவரே வந்துவிடும். அப்போ ஆண்டவரே உலகத்தினுடைய எல்லா காரியங்களையும் முடிஞ்சிச்சு, ஆண்டவருக்குன்பாக நிற்கும் பொழுது என்ன சொல்ல முடியும்? ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? ஆண்டவரே அவருடைய சித்தத்தை செய்யலை, அவருடைய வழியில் நடக்கலை, அவரை தாழ்த்தலை. தேவா இங்கு வருகிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும், மன்னியும் ஆண்டவரே, மன்னித்து இரக்கமாயிருந்த உலகத்தில் நாங்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்து கடைசியில் மோட்சி ராஜ்யத்துக்கு போகாம ஆண்டவரால் நாங்கள் புறக்கணிக்கப்படுவோமானால், ஐயோ ஆண்டவரே அதே போல ஒரு ஏமாற்று இந்த உலகத்தில் இருக்க முடியுமா? எது வேணாலும் நாங்கள் இந்த உலகத்தில் விட்டுடலாம், இழந்து போகலாம், ஆனால் ஆண்டவரே பார்த்து உன்னை தெரியாதுன்னு சொல்லிட்டாருனா, ஐயோ எங்கள் வாழ்க்கையினுடைய நம்பிக்கையை எதில் இருக்க முடியும்? ஆண்டவரே மன்னியும், இந்த சபையை மன்னியும், இந்த சபை மக்களை மன்னியும், இந்த வார்த்தையை பல ஆண்டவரே இடங்களில தேசங்களில கேட்கிறவர்களுக்காக ஜெபிக்கிற மன்னியும், இரக்கமாயிரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். தேவாவியனுடைய கிரியைக்காக தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். அத்து மக்கள் மனந்திரு